சசிகலா அவர்கள் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் என்ன மாதிரியான இம்பாக்ட் க்ரியேட் பண்ண போகிறாங்கன்றதை பேசினோம். உண்மையை சொல்ல போனால் ஒரு 4 இயர்ஸாகவே இந்த பேஜ் இருந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் இப்போ ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் பெருசாக எதுவும் நடந்த மாதிரி தெரில. சசிகலா அவர்கள் விரும்பினால் போயஸ் தோட்ட இல்லத்தையே அவர் கேட்கலாம். அது பலருக்கு தெரியாத ஒரு விஷயம். காரணம், ஒரு குறிப்பிட்ட சமூகம், ஒரு 60 தொகுதிகளிலே மிக வலிமையாக இருக்கிற சமூகம், அது சசிகலாவுக்கு நன்றி கடன் பட்டிருக்கிறது. அவர்கள் வந்து இவர் எப்போது வெளியே வருவார்கள் என்றுதான் காத்திருந்தார்கள். சசிகலா அவர்கள் சென்னை வருவாங்க அப்படின்ற கணக்குப்படி இபிஎஸ் அவர்கள் வந்து பெரிய கூட்டத்தெல்லாம் கூட்டி இங்கே வந்து ஒரு அவரோட பலத்தை வந்து நிரூபிச்சிருக்காரு. இப்போ சசிகலா அவர்கள் இனி லேட்டாக வந்தாங்கன்னா திருப்பி இன்னொரு தடவை அதை டைல்யூட் பண்ணுறதுக்கு வேற ஏதாவது பண்ண வேண்டிய தேவை இருக்குமா அவருக்கு? ஓபிஎஸ் அவரது நெருங்கிய வட்டாரத்தில் பேசும்போது சசிகலா அவர்கள் என்ன, நமக்காகவும் சேர்த்து தானே சிறைக்கு சென்றார், அனைவருக்கும் சேர்த்து போகும்போது அவரை மட்டும் தனியாக பிரித்து பார்ப்பது என்ன நியாயம் இருக்கிறது என்று தனிப்பட்ட முறையிலே தன் ஆதங்கத்தை எல்லாம் அவர் சொல்லியிருக்கிறார். 2021 ஆட்சி வரை எடப்பாடி பழனிசாமி அவர்களே முதல்வராக தொடரட்டும் என்றுதான் நான் ஒத்துக்கொண்டேன். அதற்கு பிறகும் அவர்தான் முதலமைச்சர் வேட்பாளர் என்றால் எப்போதுமே அதிமுகவுக்கு அவர்தானே முதலமைச்சர் வேட்பாளர் ஆவார், அப்படி நான் ஒத்துக்கொள்ளவே இல்லை என்பது அவரது நிலைப்பாடு. 4 ஆண்டு ஒருவர் வந்து பொது வாழ்க்கையிலேயே இல்லை, அரசியலிலும் இல்லை. ஆனால் 4 ஆண்டு கழித்து அவர் வந்த ஒரு வாரத்திற்குள்ளேயே இவ்வளவு பெரிய ரேலியிங் நடக்கிறது. அவரை சுற்றிய அணிவகுப்பு நம் கண்முன்னே தெரிகிறது, அரசியல் அணிவகுப்பு நம் கண்முன்னே தெரிகிறது. த மோஸ்ட் பவர்ஃபுல் லேடியாக அதிமுகவில் இருந்தவர் மீண்டும் அந்த நிலைமைக்குத்தானே அவர் உயர்கிறார். வணக்கம். இன்றைக்கி நம்மளோட பத்திரிகையாளர் திரு தராசு ஷியாம் அவர்கள் இருக்காங்க. அரசியல் சார்ந்து நிறைய விஷயங்கள் நம்ம இன்றைக்கி அவரோட பேச போகிறோம். வணக்கம் சார். வணக்கம் கேப்ரியல். ஸோ இப்போ இந்த லாஸ்ட் 1 மந்த்தாக நம்ம எல்லாம் மீடியாவில் ரொம்ப சீரியஸாக டிஸ்கஸ் பண்ணது என்னென்னா, சசிகலா அவர்கள் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் என்ன மாதிரியான இம்பாக்ட் க்ரியேட் பண்ண போகிறாங்கன்றதை பேசினோம். உண்மையை சொல்ல போனால் ஒரு 4 இயர்ஸாகவே இந்த பேஜ் இருந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் இப்போ ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் பெருசாக எதுவும் நடந்த மாதிரி தெரில. ஸோ இதை எப்படி பார்க்குறீங்க? நீங்கள் சொல்வது சரிதான். சசிகலா அவர்கள் விடுதலையாகி வந்தவுடன் அவருக்கான வரவேற்பு, அதற்கு பிறகு அவர் சென்னை வந்த பிறகு நேராக தலைமைக் கழகம் செல்வார், அந்த பேச்சு அடிபட்டு கொண்டிருந்தது. ஆனால் அவருக்கு அந்த கொரோனா தொற்று ஏற்பட்ட காரணத்தால் அவர் பெங்களூரிலேயே இருந்தார். இன்னும் சொல்லப்போனால் அவர் சிறையிலிருந்து விடுதலையாகாமல் மருத்துவமனையிலிருந்து விடுதலையாக வேண்டிய ஒரு நிலை ஏற்பட்டது. எனவே பெரிய அதிரடியான அரசியல் என்பது உடனடியாக ஏற்படவில்லை. ஆனால் அதிரடி அரசியல் இனி அவருக்கு காத்திருக்கிறது என்பதுதான் எனது கருத்து. என்ன மாதிரியான அதிரடின்னு எதிர்பார்ப்பு வச்சுருக்கீங்க சார்? அதாவது சசிகலா அவர்கள் விரும்பினால் போயஸ் தோட்ட இல்லத்தையே அவர் கேட்கலாம். அது பலருக்கு தெரியாத ஒரு விஷயம். காரணம், 1988 அவர் அந்த இல்லத்திலே வசிக்கிறார். சிவில் சட்டத்திலே அட்வர்ஸ் பொசஷன் என்று ஒரு பிரிவு இருக்கிறது, பலருக்கு அது பொதுப்படையாக தெரியும். 12 ஆண்டுகள் தொடர்ந்து ஒரு இடத்திலே ஒருவர் இருந்தால், வாடகைக்கு குடியிருந்தால் கூட அந்த இடத்தின் மீது அவருக்கு ஒரு வகையான உரிமை வருகிறது. அப்படிப்பட்ட உரிமை கண்டிப்பாக சசிகலா அவர்களுக்கு போயஸ் தோட்ட இல்லத்தின் மீது உண்டு. எல்லாம் போக அவரது பொருட்கள் அங்கே இருக்கும் அல்லவா? அவர் வந்து போயஸ் தோட்ட இல்லத்திலிருந்து தான் வந்து சிறைக்கு சென்றார். இயல்பாக அவரது பொருட்கள், அவரது உடைமைகள் என்பது அங்கு இருக்கும். அதற்கு பிறகு அங்கு ஒரு வருமான வரி சோதனை நடைபெற்றிருக்கிறது. அதே அவரது பொருட்கள் அடங்கிய அறையை பூட்டி சீல் வைத்திருப்பதாக வருமான வரித்துறை அதிகாரிகள் கூறியிருக்கிறார்கள். அது வந்து நீதிமன்றத்தில் ஒரு அபிடவிட்டாக தாக்கலும் செய்யப்பட்டிருக்கிறது. அப்படி இருக்கும்போது அங்கிருக்கிற பொருட்கள் மீது தீபா தீபக் எப்படி உரிமை கொண்டாடுகிறார்களோ, அதை வைத்து எப்படி ஒரு நீதிமன்றம் ரிட் பணியிலே இடைக்கால உத்தரவு பிறப்பிக்கிறதோ, அதே சட்டம் வந்து இவருக்கும் பொருந்தத்தானே செய்யும். தனக்கு உடமையான பொருட்களை தனக்கு தந்த பிறகுதான் நினைவில்லம் திறக்க வேண்டும் என்று அவர் கூறலாம். ஆனால் அவர் அவ்வாறு கூற விரும்பவில்லை. காரணம் என்னவென்றால், அப்படி கூறினால் அது ஜெயலலிதா அவர்களின் நினைவில்லம் திறப்பதற்கு சசிகலா தடையாக இருக்கிறார் என்கிற ஒரு அரசியல் பிம்பம் ஏற்படும். அதை அவர் விரும்பி இருக்க மாட்டார். ஆனால் உண்மையிலேயே போயஸ் தோட்ட இல்லத்தின் மீது அவருக்கும் உரிமை இருக்கிறது. போயஸ் தோட்டத்தின் இல்லத்தின் வரலாற்றை நீங்கள் பார்த்தால், 1968 அதை நிலமாக வாங்கும் போது அது வந்து ஒரு கூட்டு சொத்து, ஜெயலலிதா மற்றும் அவரது தாயார் சந்தியா. அதற்கு பிறகு அதில் இருவருமாக சேர்ந்துதான் அந்த இல்லத்தை எழுப்பினார்கள்.
72 தொடர்ந்து அங்கு ஜெயலலிதா அவர்கள் குடியிருந்து வருகிறார்கள். 88 வந்து சசிகலா அங்கு குடி போனார்கள். இந்த பாய்ஸ் தோட்ட இல்லத்திலே எனக்கு தெரிந்து 93-94 காலகட்டத்திலே ஒரு கூடுதல் கட்டடம் கட்டப்பட்டது. அதற்கு அனெக்ஸ் என்று பெயர். பாய்ஸ் தோட்ட இல்லத்தின் வளாகத்துக்குள்ளேயே அது இருந்தது. நாங்கள் வந்து அங்கு ஜெயா டிவி நடத்துகின்ற அந்த காலகட்டத்திலே நடுவிலே ஒரு சிறிய சுவர் எழுப்பி அந்த அனெக்ஸ் பில்டிங் மாடியில் தான் ஜெயா டிவி, அதாவது கீழ்த்தளத்தில் முதல் தளம், இரண்டாவது தளம், இரண்டாவது தளம் மாடியிலே வந்து ஸ்டுடியோ. மறைந்த எனது அருமை நண்பர் சுதாங்கன், நான் ஆகியோரெல்லாம் அங்கு தான் வந்து நிகழ்ச்சிகள் நடத்தி கொண்டிருந்தோம். பாய்ஸ் தோட்ட இல்லம் தான் அது, ஆனால் அது ஒரு தனியான ஒரு சொத்து. இன்றைக்கும் வந்து அது பாய்ஸ் தோட்ட வளாகத்து சொத்து பட்டியலிலே சேரவில்லை. அது ஜெயா டிவியின் நிர்வாக அதிகாரத்தில் இருக்கிறது. அதன் உடமையாளர்கள் வந்து யார் என்பது அந்த மூலப்பத்திரத்தில் தான் இருக்கும். அதுபோக ஒரிஜினலான போயஸ் தோட்ட இல்லம் என்பது ஜெயலலிதா சந்தியா வாங்கிய அந்த ப்ராப்பர்ட்டி, கூட்டு சொத்து. அதற்கு பிறகு அதன் பக்கத்திலே இருக்கிற ஒரு சொத்து, அதன் பின்னால் இருக்கிற ஒரு சொத்து, எல்லாவற்றையும் வாங்கி தனித்தனி பத்திரங்கள் போட்டு ஒட்டுமொத்தமாகத்தான் அது வந்து ஒரு வளாகமாக மாறியது. இப்போது அந்த ஒட்டுமொத்த பத்திரங்கள், தனித்தனியாக போடப்பட்ட தனித்தனி சிக்கரைய பத்திரங்கள், இவையெல்லாம் எங்கு இருக்கின்றன, யார் பெயரில் இருக்கின்றன என்பது திருமதி சசிகலா அவர்களுக்கு மட்டும்தான் அது தெரியும். எனவே இதில் இன்னும் அதிரடி என்ன இருக்கிறது என்றால், திருமதி சசிகலா அவர்கள் இங்கு வந்த பிறகு அவர் வந்து ஒருவேளை அந்த பத்திரங்களை வந்து போயஸ் தோட்டத்தை அந்த வீட்டிற்குள்ளேயே வைத்திருந்து அந்த அறை வந்து வருமான வரித்துறை அதிகாரிகளால் மூடி முத்திரையிடப்பட்டிருந்தால் அதை அவர் திறந்து தனக்கு தர வேண்டும் என்று கேட்பார். அப்படி அவர் தரும்போது தான் இதில் இருக்கின்ற பல விஷயங்கள் நமக்கு வெளியே வரும். தீபக் தீபா அவர்கள் முதல்நிலை வாரிசுகள் என்று சட்டபூர்வமாக அறிவிக்கப்பட்டு விட்டாலும் எந்தெந்த சொத்துகளுக்கு என்று வந்து எந்த நீதிமன்றமும் சொல்லாது. ப்ரொபேட் என்று அதற்கு பெயர். அப்படி வந்து ஒருவர் ஒருவருக்கான வாரிசாக மாறும்போது வாரிசு உரிமையை வந்து நீதிமன்றம் அறிவித்து விடும். அதற்கு பிறகு அந்த வாரிசுதாரர்கள் தான் அந்த சொத்துக்களை வந்து தங்களுக்கு உடைமையாக்கி கொள்ள வேண்டும். அந்த பணியை முடிவடையாத ஒரு காலகட்டத்தில் தான் போயஸ் தோட்டம் வந்து நினைவிலமாக்கப்பட்டது. ஸோ ஓகே, இப்போ என்னென்னா சசிகலா அவர்கள் ரிலீஸ் ஆன அன்னைக்கு என்ன நடந்ததுன்னு நமக்கு தெரியும். அமலாக்கப் பிரிவினர் வந்து அவங்களுக்கு சமன் இஷ்யூ பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஒரு வகையில் வந்து இது டெல்லியிலிருந்து ஒரு சிக்னலாகவும் நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த சூழலில் அதிரடி எதிர்பார்க்கலாமா? எனக்கு என்னமோ அப்படி தான் நான் நினைக்கிறேன். காரணம், நீங்கள் சசிகலா அவர்கள் சிறைக்கு போன காலகட்டத்தை நினைத்து பாருங்களேன். அப்போது வந்து மோடி அவர்கள் பிரதமர், அமித்ஷா அவர்கள் பதவியிலே இல்லாவிட்டாலும் கூட அவர் தான் ஆளினால் பாரதிய ஜனதாவின் உயர்ந்த பொறுப்பிலே அவர் இருந்தார். அவர்களெல்லாம் எதிர்த்துத்தானே வந்து எடப்பாடி பழனிசாமியை வந்து முதல்வராக்கினார் சசிகலா நினைத்திருந்தால் அப்போதே வந்து ஒரு சமரச ஏற்பாடோடு போயிருக்கலாமே. பாரதிய ஜனதா என்ன விரும்பியது? இங்கு தமிழ்நாட்டிலே வந்து அவர்களுக்கான ஒரு இடம் என்பதை அது விரும்பியது. சொல்லப்போனால் ஓபிஎஸ் அவர்கள் தர்ம யுத்தம் பாரதிய ஜனதாவின் ஆதரவோடு தான் நடந்தது. அதை ஓபிஎஸ் அவர்களே பகிரங்கமாக ஒத்துக்கொண்ட ஒரு விஷயம்தான். திரு குருமூர்த்தி அவர்கள் பகிரங்கமாக ஊடகப்பேட்டைகளிலே ஒத்துக்கொண்ட ஒரு விஷயம்தான். அப்படி என்றால் பாரதிய ஜனதாவின் விருப்பத்திற்கு எதிராக எம்எல்ஏக்களை திரட்டி எடப்பாடி பழனிசாமி அவர்களை முதல்வராக தேர்ந்தெடுக்கப்பட செய்துதானே சசிகலா வந்து சிறைக்கு சென்றார். 4 ஆண்டுகள் சிறைவாசம் நிச்சயம் என்று தெரிந்த பிறகும் ஒருவர் இவ்வாறு செய்தால் பாரதிய ஜனதாவுக்கு அவர் அடிபணியவில்லை என்றுதானே அது காட்டுகிறது. எனவே எனக்கு தெரிந்து எந்த வகையுமான அந்த ஒரு அரசியல் காம்ப்ரமைஸ் இருப்பதாக தெரியவில்லை. நீங்களே குறிப்பிட்டு கூறியபடி அவர் சிறையிலிருந்து வெளிவந்தவுடன் உடனடியாக அமலாக்கத்துறை அவருக்கு அந்த அழைப்பாணைகளை அனுப்புகிறது. அழைப்பாணை அனுப்பத்தான் செய்வார்கள். ஏனென்றால் அழைப்பாணை அனுப்பி நேரிலே கூப்பிட்டு அந்த விசாரணை நடத்தி அதற்கு பார்த்தான் அமலாக்கத்துறை வந்து பல்வேறு கட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ளும். ஆக அதெல்லாம் சட்டப்படி நடக்கிறது என்று பார்க்கும்போது பாரதிய ஜனதாவுக்கும் சசிகலாவுக்கும் ஏதோ ஒரு வகையான சமரசம் ஏற்பட்டு விட்டதாக எனக்கு தோன்றவில்லை. ஸோ சசிகலா அவர்களோட வழக்கறிஞர் திரு ராஜா சுந்தரபாண்டி அவர்கள் சொல்கிறத வச்சு பார்க்கும்போது என்னென்னா, இப்போ சீரியஸான லீகல் ஆக்ஷனில் தான் அவங்க இறங்கியிருக்காங்க. கட்சியை மீட்கிறதா இருக்கட்டும், சின்னத்தை மீட்கிறதா இருக்கட்டும், அவங்க லீகல் ஆக்ஷனை தான் இப்போ நம்பியிருக்காங்க. லீகல் ஆக்ஷனில் இருக்கிற ஒரு சிக்கல் என்னென்னா, நம்ம நினைக்கிறபடி அது வேகமாக நடக்காது, அது போகிற வேகத்தில் தான் நம்ம போக வேண்டியிருக்கும். ஆனால் இப்போ எலெக்ஷன் வந்து சீக்கிரம் வரப்போகுது. ஸோ அப்போ ஒரு வகையில் பார்க்கும்போது இந்த எலெக்ஷனில் அவங்களுக்கு பெரிய ரோல் இருக்காது. எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் தான் சசிகலாவோட ரோல் ஆரம்பிக்கும்னு எடுத்துக்கலாமா? உண்மை, தேர்தல் முடிந்த பிறகுதான் அவர்களுக்கான அரசியல் அந்த ரோல் என்பது இருக்கிறது. அதாவது நான் ஏற்கனவே உங்கள் தொலைக்காட்சியிலும் பார்த்தேன், தமாங்குக்கு தரப்பட்ட அந்த தளர்வு,
சிக்கிம் முதல்வர் தமாங்குக்கு தரப்பட்ட தளர்வு. இல்லை, ரெண்டு விஷயத்தை நான் பார்க்க வேண்டும். சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்பது பொதுவான ஒரு விஷயம், அதாவது ஆல் ஆர் ஈக்குவல் பிஃபோர் லா. ஆனால் இன்னும் இரண்டு கூறுகள் அதற்கு இருக்கின்றன. ஆல் ஆர் ஈக்குவல் அண்டர் த லா, எல்லோரும் வந்து சட்டத்தின் கீழ் சமம். ஆல் ஆர் ஈக்குவல் பிஃபோர் த ஐஸ் ஆஃப் த லா, சட்டத்தின் பார்வையில் அனைவரும் சமம். சட்டத்தின் முன் அனைவரும் சமம், சட்டத்தின் கீழ் அனைவரும் சமம், சட்டத்தின் பார்வையில் அனைவரும் சமம். இல்லை, சட்டத்தின் பார்வையில் தமாங்கும் சசிகலாவும் ஒன்றுதான். தமாங்கின் வழக்கு வேறுபட்டதாக இருக்கலாம், ஆனால் தமாங்குக்கு கொடுக்கப்பட்ட அந்த நிவாரணம் அது சசிகலாவுக்கு தரப்பட வேண்டும். அந்த நிவாரணம் என்ன? நிவாரணம் தேர்தல் தடை காலத்தை தளர்த்தியது. இத்தனை ஆண்டுகள் தேர்தலிலே போட்டியிடக்கூடாது என்கிற ஒரு தண்டனை, அந்த தண்டனை காலத்தை தளர்த்தியது. இது வந்து அனைவருக்கும் பொதுவாகத்தான் சட்டத்தின் பார்வையிலே அமையும். சட்டத்தின் பார்வையிலே வந்து டபுள் ஜியோபாரிட்டி என்பது வருகிறது, இரட்டை தண்டனை. அதாவது ஒருவர் சிறைவாசம் அனுபவிக்கிறார், சிறைவாசம் ஒரு குற்றத்திற்காக தரப்படுகிறது, அதே குற்றத்திற்காக தேர்தலில் போட்டியிட தடை என்றால் அது இரண்டாவது தண்டனை. இதே போன்ற ஒரு நிவாரணம் மாயாவதி அவர்களுக்கும் ஒரு சொத்து குவிப்பு வழக்கிலே தரப்பட்டிருக்கிறது, ஆனால் அது உச்சநீதிமன்றத்தால் தரப்பட்டது, கியூரிட்டி பெட்டிஷன் போட்டு அதை அவர் வாங்கினார். ஆக சசிகலா அவர்கள் சட்ட நிவாரணம் பெறுவதற்கு நீண்ட நெடுங்காலம் பிடிக்கும் என்பது சரியான பார்வை அல்ல. சட்டத்தை வந்து துரிதப்படுத்தலாம், துரிதப்படுத்துவதற்கான பல வழிகள் இருக்கின்றன. டெல்லியில் அதற்கென்று மிக முக்கியமான சீனியர் வழக்கறிஞர்கள் இருக்கிறார்கள். அவர் விடுதலையாவதற்கு முன்பே வந்து இது குறித்த பேச்சு நடந்திருக்கும், இது குறித்த அந்த ஆவணங்கள் எல்லாமே தயாரிக்கப்பட்டிருக்கும். அவர் வெளியே வந்தவுடன் சட்ட பணிகளை அவர்கள் முடுக்கி விடுவார்கள் என்பதுதான் என் கருத்து. அதே பேட்டியில் இன்னொரு விஷயமும் சொல்லியிருப்பாங்க, அதாவது என்னென்னா ஜெயலலிதா அவர்களுக்கு வேணா இந்த விஷயங்கள்லாம் நடக்குமா இருக்கலாம், பட் சசிகலா அவர்களுக்கு இதே இதெல்லாம் நடக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான் அப்படின்ற மாதிரி அந்த விமர்சகர் சொல்லியிருப்பார். அதை எப்படி பார்க்குறீங்க? அதாவது அது பொதுவாக எதை வைத்து சொல்கிறார் என்றால், ஜெயலலிதா ஒன்று மிகுந்த ஆளுமை மிக்க ஒரு தலைவர், இரண்டாவது வந்து ஒரு ஆல் இண்டியா பிராமின் லாபி என்பது எப்போதுமே உண்டு. தமிழ்நாட்டிலே வந்து பிராமணர்களின் எண்ணிக்கை குறைவாக இருந்தாலும் கூட அகில இந்திய அளவிலே இது மிக அதிகம். அகில இந்திய அரசியலிலே வந்து பிராமணர்களுக்கு மிகுந்த செல்வாக்கு உண்டு, அதை வைத்து கூறுவார்கள். அதில் எனக்கெனவோ அப்படி தெரியவில்லை. அப்படி என்றால் மாயாவதி என்ன பிராமணரா? மாயாவதி வந்து அந்த அதை வாங்கித்தானே அவரால் நிவாரணம் பெற முடிந்ததல்லவா? சட்டம் வந்து ஏற்கனவே நான் கூறியது தான், சட்டத்தின் பார்வையில் வந்து அனைவரும் சமம், இந்த ஐஸ் ஆஃப் தலா அந்த கூரை வந்து நாம் திருப்திப்படுத்தினால் போதும். ஆனால் ஒன்றே மறுக்க முடியாது, டெல்லி நினைத்தால் எது வேண்டுமானாலும் செய்யலாம் என்பதுதான் இந்தியாவின் பொதுவான நிலை, அதை நாம் மறுக்க முடியாது. ஆனால் பல நேரங்களில் டெல்லியை மீறி காரியங்கள் நடக்கத்தான் செய்கின்றன. நான் ஆரம்பத்திலே சொன்ன அதே உதாரணம் தான், டெல்லியின் அழுத்தத்தை எல்லாம் மீறித்தானே எடப்பாடி பழனிசாமியை முதல்வராக்கினார். எடப்பாடி பழனிசாமி வந்து அது இல்லை என்று மறுக்கிறாரே தவிர, நடந்ததெல்லாம் என்ன என்பது அனைவருக்குமே தெரியும். இன்னும் சொல்லப்போனால் அந்த கூவத்தூரில் இருந்த அதிமுக எம்எல்ஏக்களுக்கு தெரியும் அல்லவா, யார் என்ன சொன்னார்கள், எப்படி முதலமைச்சராக எடப்பாடி தேர்ந்தெடுக்கப்பட்டார், எம்எல்ஏக்களை எப்படி ஒத்துக்கொண்டார்கள், சசிகலா அடையாளம் காட்டித்தான் அவ்வளவும் நடந்தது என்று இன்னும் சொல்லப்படாத அதில் வீடியோ காட்சிகள் கூட இருக்கும் என்று தான் நான் நினைக்கிறேன். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்ட போது கூத்தூரில் நடந்த விஷயங்கள் குறித்த வீடியோ பதிவுகள் இருக்கும். அவற்றையெல்லாம் அரசியலிலே பொதுவாக இவற்றையெல்லாம் மெதுவாகத்தான் வெளியிடுவார்கள். ஜெயலலிதா பழச்சாறு குடிக்கிற வீடியோ, எவ்வளவோ குற்றச்சாட்டுகள் வந்து ஆறுமுகசாமி விசாரணை கமிஷனெல்லாம் வந்த பிறகு சரியாக ஆர்கே நகர் தேர்தல் வரும்போது தானே அது வெளியிடப்பட்டது. அரசியல் என்பதே அப்படித்தான், அது வந்து ஒரு வியூகம் அமைக்க வேண்டும், காலத்திற்காக பொறுத்திருக்க வேண்டும், காலம் வந்தபோது வந்து அதை சரியான முறையிலே பயன்படுத்த வேண்டும், அப்படிப்பட்ட ஒரு வியூகம் இருக்கும் என்பதுதான் என் கருத்து. அன்னைக்கு அன்னைக்கு இருந்த சூழலுக்கும் இன்றைக்கும் ஒரு வித்தியாசம் என்னென்னா, சசிகலா அவர்கள் வந்து அம்மையார் ஜெயலலிதா மறைவுக்கு அப்புறம் ரொம்ப அதிமுகவில் தி மோஸ்ட் பவர்ஃபுல் லேடியாக இருந்தாங்க. இன்றைக்கி இருக்கிற சூழல் என்னென்னா, சிறைக்கு போயிட்டு வந்திருக்காங்க, கட்சியில் கட்டுப்பாடு கண்ட்ரோல் வந்து அவங்க கையிலிருந்து போயிடுச்சு. ஸோ அன்னைக்கு பிஜேபி எதிர்த்து நின்ற மாதிரி இன்றைக்கி எதிர்த்து நிற்கிறதுக்கான பலம் அவங்ககிட்ட இல்லை இல்லையா? அப்படி சொல்ல முடியாது. அதாவது ஜெயலலிதா அவர்கள் இயற்கை எழுதுவதற்கு முன்னால் நீங்கள் கூறுவது போல அதிமுகவில் தி மோஸ்ட் பவர்ஃபுல் லேடியாக அவர்கள் இருந்தார்கள். ஆனால் ஜெயலலிதா மறைந்த பிறகே வந்து அந்த பலத்திலே அவர் நிறைய இழந்திருப்பார். ஜெயலலிதா வந்து அனைத்துமாக இருந்தார் அல்லவா, அதற்கு பிறகு அவர் அதிமுகவின் பொதுச் செயலராக தேர்ந்தெடுக்கப்பட்டார், நியமன பொதுச் செயலாளர். எனக்கு இருக்கிற விமர்சனம் எல்லாம் அதிலே அரசியல் பிழைகள் இருக்கின்றன. அதிமுகவின் அமைப்பு சட்டத்திலே அடிப்படை உறுப்பினர்கள் கூடித்தான் பொதுச் செயலாளரை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்கிற விதி இருக்கிறது. சசிகலா வந்து இன்னும் கொஞ்சம் அவசரப்படாமல் இதற்கு முன்பு செய்யப்பட்டது போல, அதாவது
ஒரு தேர்தல் நடத்தும் அதிகாரியை நியமித்து பத்திரிகைகளில் விளம்பரம் கொடுத்து பொதுச்செயலரை ஏகமனதாக தேர்ந்தெடுப்பார்கள். அதாவது தேர்தல் நடத்த முடியாது. 1 கோடி தொண்டர்கள் கொண்ட ஒரு அமைப்பில் 1 கோடி தொண்டர்களுக்கு வாக்கு சீட்டு கொடுத்து பொதுச்செயலர் தேர்தல் நடத்த முடியுமா? முடியவே முடியாது. ஆனால் விதி அதுதான். அப்படி என்றால் அதை அந்த விதிக்காக என்ன செய்வார்கள் என்றால் தேர்தல் நடத்த அதிகாரி போடுவார்கள். விசாலாட்சி நெடுஞ்செழியன் போடு தடவை போட்டிருந்தார்கள். நாவலரின் மனைவி லட்சுமி நரசிம்மன் ஐபிஎஸ் ரிட்டையர்டு ஐபிஎஸ் ஆஃபீஸரை ஒரு தடவை போட்டிருந்தார்கள். அதற்கு பத்திரிகைகளில் விளம்பரம் கொடுத்து ஒரு குறிப்பிட்ட கால அவகாசம் கொடுத்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன என்றெல்லாம் சொல்லி ஒரே ஒரு விண்ணப்பம் அல்லது ஒருவர் பெயரிலேயே பல விண்ணப்பங்கள் ஒரு சடங்கு ஒரு சம்பிரதாயமாகத்தான் நடக்கும். ஆனால் அது சட்டப்படி நடக்கும். அதற்கு பதிலாக நியமன பொதுச் செயலாளர் ஆகி அதற்கு பிறகு இதை செய்யலாம் என்று அவர் நினைத்திருக்கலாம். அது வந்து ஒரு அரசியல் பிழை. அந்த பிழைக்கு அடுத்த பிழை எது என்றால் ஓபிஎஸ் அவர்களை பதவியிலிருந்து இறக்கியது. அப்போதே வந்து திரு நடராஜன் அவர்கள் ஒரு பொங்கல் விழாவிலே, அதாவது 2017 ஜனவரி மாதம் 14ஆம் தேதியோ 16ஆம் தேதியோ பொங்கல் விழா, அது தஞ்சாவூரிலே அந்த முள்ளிவாய்க்கால் முற்றத்திலே நடைபெறுகிறது. அதிலே அவர் வந்து ஒரு எச்சரிக்கை மாதிரியே சொன்னார். அதாவது ஓபிஎஸ் அவர்கள் நல்ல ஆட்சிதான் தந்து கொண்டிருக்கிறார், அவரே தொடரட்டும் என்றெல்லாம் அவர் பேசினார். ஆனாலும் கூட திருமதி சசிகலா அவர்கள் முதலமைச்சராக வேண்டும் என்று நினைத்து ஓபிஎஸ் அவர்கள் ராஜினாமா செய்து சசிகலா அவர்களை எம்எல்ஏக்கள் அனைவருமே கூடி அதிமுகவின் சட்டமன்ற கட்சி தலைவராக தேர்ந்தெடுத்து விட்டார்கள். அதற்கு பிறகு நடந்த விஷயங்கள் வந்து பிஜேபியின் ஆதரவு அவருக்கு இல்லை என்றானது. அது மட்டுமல்ல, பிஜேபி தமிழக அரசியலில் மூக்கை நுழைக்கிறது என்றானது. குருமூர்த்தி அவர்கள் அதற்கு துணை நின்றார். அப்போது வந்து சசிகலாவுக்கு எந்த விதமான செல்வாக்கும் இல்லை என்று ஆகிவிட்டது அல்லவா. சுப்ரீம் கோர்ட்டை தண்டனையும் கொடுத்து விட்டது. 4 ஆண்டுகள் ஒருவர் சிறைக்கு போகிறார், நாளை முதல் 4 ஆண்டு உங்களுக்கு சிறைவாசம். அப்படி என்றால் உங்கள் கையில் என்ன அதிகாரம் இருக்கும்? உங்களை சுற்றி இருப்பவர்கள் உங்களை வந்து எப்படி அதிகார பிம்பமாக கருதுவார்கள்? அனைத்து பலத்தையுமே நீங்கள் இழந்து விடுகிறீர்களே. ஆனால் அப்படிப்பட்ட நிலையிலும் வந்து அந்த எம்எல்ஏக்களும் அவர் பின்னால் நின்றார்கள். அவராலும் உறுதி காட்டி ஒருவரை தேர்ந்தெடுக்க செய்து இன்னொருவரை வந்து கட்சியின் பொறுப்புக்கு கொண்டு வர செய்து அதற்கு பிறகுதானே அவர் வந்து சிறைக்கு சென்றார். யாராக இருந்தாலும் இயல்பாகவே நாளை முதல் 4 ஆண்டு சிறை என்று சொன்னாலே இதயமெல்லாம் தளர்ந்து விடுமே. அப்படி அவர் தளர்ச்சி காட்டவில்லை. அவர் வந்து ஒரு போராளியாகத்தான் இருந்தார். எனவேதான் பிஜேபியை எதிர்த்து டெல்லியை எதிர்த்து அவரால் இதை செய்ய முடிந்தது. சசிகலா அவர்கள் சென்னை வருவாங்க அப்படின்ற கணக்குப்படி இபிஎஸ் அவர்கள் வந்து பெரிய கூட்டத்தெல்லாம் கூட்டி இங்கே வந்து ஒரு அவரோட பலத்தை வந்து நிரூபிச்சிருக்கார். இப்போ சசிகலா அவர்கள் இனி லேட்டாக வந்தாங்கன்னா திருப்பி இன்னொரு தடவை அதை டைல்யூட் பண்ணுறதுக்கு வேறு ஏதாவது பண்ண வேண்டிய தேவை இருக்குமா அவருக்கு? ஜனவரி 27ஆம் தேதி அந்த ஒரு தேதியை வைத்து இந்த கணக்குகள் போடப்படுகின்றன. ஆனால் அதை அப்படி பார்க்கக்கூடாது. ஏனென்றால் சசிகலா அவர்கள் சென்னை வரவில்லை. ஆனாலும் அன்றைக்கு ஊடகங்கள் அனைத்துமே அவருக்கான முக்கியத்துவத்தை குறைத்தா போட்டார்கள். அப்படி இல்லையே, இன்னும் சொல்லப்போனால் வந்து ஜெயலலிதா நினைவிடம் திறப்பதற்கு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் தரப்பட்டதோ, ஓ பன்னீர்செல்வம் அவர்களுக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் தரப்பட்டதோ, அதே அளவுக்கான முக்கியத்துவம் சசிகலாவுக்கும் அன்றைய தேதியிலே எல்லா ஊடகங்களும் தந்தன. இன்னும் சொல்லப்போனால் வந்து ஒரு பெரிய காலை பத்திரிகை அது 8 காலம் தலைப்பு செய்தியாகவே அதை போட்டது. தலைப்பு செய்தி 8 காலம் தலைப்பு செய்தி என்பது அந்த பத்திரிகையை பொறுத்தவரையிலே பெரிய விஷயம். தலைப்பு செய்தியாக போட்டது. எல்லா ஊடகங்களுமே அதை அந்த நிகழ்ச்சியை வந்து நேரலையில் ஒளிபரப்பின. நானும் ஒரு ஊடக நேரலையிலே இருந்தேன். எனவே நினைவில்லம் திறப்பது சசிகலா விடுதலையை மழுங்க செய்யும் என்று எடப்பாடி நினைத்திருக்க மாட்டார். ஏனென்றால் ஊடகங்கள் அப்படி செய்தியை மழுங்கடிக்க செய்யாது என்பது அனைவருக்குமே தெரியும். ஆனால் வந்து நினைவிடத்தை அன்று திறந்தால் தனக்கும் முக்கியத்துவம் கிடைத்திருக்கும் என்று நினைத்திருப்பார். அதாவது சசிகலா அவர்களுக்கு முழுமையான முக்கியத்துவம் போகாமல் தனக்கும் கிடைத்திருக்கும் என்று அவர் நினைத்திருப்பார். மறுநாள் நினைவில்லம் திறப்பதற்கான அந்த கோர்ட்டு தடை உத்தரவு வந்தவுடனேயே அந்த நிகழ்ச்சி மிகவும் அந்த சோபை இழந்து போய்விட்டதே. எங்களுக்கெல்லாம் அதில் பெரிய வருத்தம். அதாவது நினைவிடம் திறக்க ஜெயலலிதா அவர்களுக்கு திறக்க வேண்டுமென்றால் இயல்பாக வந்து பெரிய தலைவர்களை எல்லாம் அழைத்திருக்க வேண்டும். குறிப்பாக இந்தியாவில் பெண் அரசியல்வாதிகள் நிறைய பேர் இருக்கிறார்கள், அவர்களை அழைத்திருக்க வேண்டும். மாயாவதி அழைத்திருக்க வேண்டும், மம்தா பானர்ஜி அழைத்திருக்க வேண்டும், சோனியா காந்தியை கூட அழைத்திருக்கலாம். காரணமும் இது வந்து மக்கள் வரிப்பணத்திலே நடத்துகிற ஒரு நிகழ்ச்சி, அதிமுகவின் தனிப்பட்ட நிகழ்ச்சி அல்ல. அப்படி இருக்கும்போது எல்லா தலைவர்களையும் இந்தியா முழுவதும் உள்ள தலைவர்களையும் அழைத்திருந்தால் ஜெயலலிதாவுக்கு ஒரு புகழாஞ்சலியாகவும் அது அமைந்திருக்கும். அதே நேரத்தில் வந்து பொதுமக்கள் அனைவருமே கலந்து கொள்கிற ஒரு நிகழ்ச்சியாக இருந்திருக்கும். கடந்த சில நாட்களாக நான் நிறைய பேட்டிகள் பார்க்குறேன். அதில் சில முக்கியமான அரசியல் விமர்சகர்கள் வந்து ஒரு விஷயத்தை ஆணித்தரமாக சொல்கிறாங்க. அதாவது என்னென்னா ஓபிஎஸ் வந்து கண்டிப்பாக கட்சியை வந்து ரெண்டாக உடைச்சிருவார் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? அதுக்கான சாத்தியக்கூறுகள் ஏதாவது இருக்குன்னு நினைக்கிறீங்களா?
திரு ஓபிஎஸ் அவர்கள் மன வருத்தத்தில் இருக்கிறார் என்பது நானும் கேள்விப்பட்ட விஷயம்தான். எனது நண்பர்கள் பலர் இருக்கிறார்கள், அதிலே ஒரு சிலர் பெயர் சொல்ல விரும்பவில்லை, அவர்கள் வந்து ஒன்றிய செயலாளராக கூட இருக்கிறார்கள், இன்னும் சொல்லப்போனால் ஒரு தொகுதியிலே எம்எல்ஏ ஆகக்கூடிய தகுதியோடு ஒரு கேட்பாளராக அவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் கூறுவது என்னவென்றால், ஓபிஎஸ் அவரது நெருங்கிய வட்டாரத்தில் பேசும்போது சசிகலா அவர்கள் என்ன நமக்காகவும் சேர்த்துத்தானே சிறைக்கு சென்றார், அவர் மட்டுமே தனியாக ஊழல் செய்துவிட்டு சிறைக்கு சென்றாரா, அது அதிமுகவுக்கும் சேர்த்துத்தானே, அனைவருக்கும் சேர்த்து போகும்போது அவரை மட்டும் தனியாக பிரித்து பார்ப்பது என்ன நியாயம் இருக்கிறது, இவ்வளவு நாள் அவர் கை காட்டாமலா எல்லாரும் எல்லாருமே வந்து அதிமுகவில் இருந்து விட்டோம் என்று தனிப்பட்ட முறையிலே தன் ஆதங்கத்தை எல்லாம் அவர் சொல்லியிருக்கிறார். அதை ஒட்டித்தான் வந்து நான் அவரது இளைய மகனின் அந்த ட்வீட்டை பார்க்கிறேன். அதாவது அதிலே வந்து அரசியல் இல்லை என்று அவரே கூறுகிறார், அறச்செயல்களில் ஈடுபட வேண்டும் என்று சொல்கிறார். அரசியல் என்றால் தர்ம செயல் என்றும் பொருள் கொள்ளலாம், அதே நேரத்திலே அரசியல் பிழைத்தோருக்கு அறம் கூற்றாகும் என்கிற சிலப்பதிகாரத்தையும் சேர்த்து பார்க்கலாம் அல்லவா. ஆக அறத்தின் கூற்றுவனாக அல்லது அறத்தை வந்து நிலைநாட்டுபவராக சசிகலா வர வேண்டும் என்று பொடி வைத்து பேசுகிறாரா, எனக்கு தெரியவில்லை, இது நானாக எனது சிந்தனையாக நான் இதை சொல்கிறேன். ஆனால் சசிகலாவோடு சொல்லப்போனால் மிக நெருங்கி பழகியவர்கள் இருக்கிறார்கள், அதிமுகவில் பலன் பெற்றவர்கள் இருக்கிறார்கள், திரு செங்கோட்டையன் இருக்கிறார், எத்தனை பேர் இருக்கிறார்கள், அவர்களெல்லாம் வந்து சசிகலா பூரண உடல்நலம் பெற வேண்டும் என்று இறைவினை வேண்டி ஏன் பதிவு போடவில்லை, ஏன் வந்து ஓபிஎஸ்இன் இளைய மகன் மட்டும் பதிவு போடுகிறார், இதெல்லாம் அரசியல் கேள்விகள். இந்த கேள்விகளை வைத்து நான் முடிச்சுகளை போட்டு பார்க்கும்போது ஓபிஎஸ் அவர்களுக்கு ஏதோ ஒரு வகையான சிந்தனை இருக்கிறது என்று தோன்றுகிறது. இப்போ சொன்னீங்க ஓபிஎஸ் அவர்களுக்கு ஏதோ ஒரு மன வருத்தம் இருக்கிற மாதிரி தோணுதுன்னு நீங்கள் இல்லையா, என்ன பாசிபிள் மன வருத்தம் இருக்கலாம்னு நினைக்கிறீங்க அவருக்கு? அவர் ஆரம்பத்திலிருந்து என்ன சொல்கிறார் என்றால், இணைப்பு நடந்தபோது கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் துணை முதல்வர் என்கிற அந்த நிபந்தனைக்கு நான் ஒத்துக்கொண்டேன், அதாவது இந்த ஆட்சி முடியும் வரைதான் அந்த நிபந்தனைக்கு நான் ஒத்துக்கொண்டேன், அதாவது 2021 ஆட்சி வரை எடப்பாடி பழனிசாமி அவர்களே முதல்வராக தொடரட்டும் என்று தான் நான் ஒத்துக்கொண்டேன். அதற்கு பிறகும் அவர்தான் முதலமைச்சர் வேட்பாளர் என்றால் எப்போதுமே அதிமுகவுக்கு அவர்தானே முதலமைச்சர் வேட்பாளர் ஆவார், அப்படி நான் ஒத்துக்கொள்ளவே இல்லை என்பது அவரது நிலைப்பாடு. ஆனால் அவர்களுக்குள் என்ன நடந்தது என்பது நமக்கு தெரியாது, அது பொது வெளிக்கு வராத ஒரு விஷயம். ஓபிஎஸ் அவர்கள் அவருக்கு நெருங்கியவர்களிடம் அல்லது சில இடங்களில் அவரே கூட அதை தெளிவுபடுத்தியிருக்கிறார். ஆக முதலமைச்சர் வேட்பாளர் என்று கூறப்பட்டது ஓபிஎஸ்க்கு முழு ஒப்புதல் இல்லை, உயர்மட்ட குழு அமைக்க வேண்டும் என்று அவர் சொன்ன அந்த நிபந்தனை நிறைவேற்றப்பட்டு விட்டது. ஆனால் அந்த உயர்மட்ட குழுவுக்கான அதிகாரங்கள் என்ன என்பது இதுவரைக்கும் யாருக்குமே தெரியாது. பொதுக்குழுவில் ஒப்புதலும் வாங்கிவிட்டார்கள், அதிகார வரையறை எதுவுமே தெரியாது, வேட்பாளர்களை யார் தேர்ந்தெடுக்கப் போகிறார்கள் என்பது தெரியாது. கண்டிப்பாக வந்து ஓபிஎஸ் அவர்களுக்கு அந்த மன வருத்தம் இருக்கத்தான் செய்யும். இப்போ கடந்த ஒரு 30 நாட்களாக பார்த்தோம்னா நிறைய பேர் சொன்ன ஒரு விஷயம் என்னென்னா, ஒருங்கிணைந்த அதிமுகவை உருவாக்கணும் அப்படின்றது வந்து பிஜேபியோட ஒரு முக்கியமான நோக்கமாக இருக்குது, சசிகலா அவர்கள் இபிஎஸ் அவர்கள் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு ஒருங்கிணைந்த அதிமுக உருவாக்கணுன்றதா, ஏன்னா அப்படி இருக்கும்போது இந்த எல்லா ஓட்ஸையும் சேர்த்துடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு தியரியை வந்து நிறைய பேர் முன் வச்சாங்க. இப்போ ஒரு வகையில் பார்க்கும்போது அந்த தியரி வந்து சாத்தியம் இல்லை அப்படின்னு எடுத்துக்கலாமா? இப்போ இருக்க சூழல் பார்க்கும்போது ஒருங்கிணைந்த அதிமுக என்பது சாத்தியம்தான், அதாவது சசிகலா அவர்கள் அல்ல பிஜேபியோட பிளான் அதுவாக இருக்குன்றது கேட்குறேன். அப்படி பேசப்படுகிறது என்பது உண்மைதான், ஏனென்றால் பாரதிய ஜனதா தான் அதிமுகவில் ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கெல்லாம் காரணம், அதிலே யாருக்கும் மாற்று கருத்து இல்லை. அதே நேரத்தில் அது திமுகவுக்கு சாதகமாக இருக்கிறது என்பது பாரதிய ஜனதாவுக்கு இப்போது தான் தெரிந்திருக்கிறது, நமக்கெல்லாம் எப்போதோ தெரியும். ஆக இந்த பிளவு நீடித்து கொண்டே போனால் திமுகவுக்கு அரசியல் லாபம் கிடைக்கும், அதுவும் வந்து ரொம்ப வெள்ளிடை மலையாக தெரிகிற ஒரு விஷயம்தான். பாரதிய ஜனதாவின் மேலிடம் அதை விரும்பவில்லை, அதிமுகவிலே பிரிந்திருப்பவர்கள் அனைவரும் ஒன்றாக இணைய வேண்டும் என்று அவர்கள் நினைக்கிறார்கள். ஆனால் சிக்கல் என்னவென்றால், அதிமுகவிலே இந்த 3 ஆண்டு காலமாக ஒரு செங்குத்தான பிளவு வந்துவிட்டது, அது சசிகலா ஆதரவு எதிர்ப்பு என்று எடுத்துக்கொண்டாலும் சரி, கொங்கு மண்டலம் அல்லது கொங்கு மண்டலத்தில் இல்லாதவர்கள் என்று எடுத்துக்கொண்டாலும் சரி, முக்குளத்தோர் அல்லது கவுண்டர்கள் என்று எடுத்துக்கொண்டாலும் சரி, எப்படி பார்த்தாலும் ஒரு பிளவு தென்படுகிறது. இந்த பிளவு நீடித்து கொண்டே போனால் அதிமுகவை தோற்கடிப்பதற்கு திமுக தேவையில்லை, அதிமுகவே போதும். 100 ஆண்டுகள் ஆனாலும் இந்த கட்சி தோற்கக்கூடாது என்று ஜெயலலிதா அவர்கள் கூறினார்கள், கண்ணு கட்டிய தூரம் வரை எதிரிகளே இல்லை என்றார்கள், இன்றைக்கு கண்ணுக்குள்ளேயே எதிரிகள் இருக்கிறார்கள், அதுதானே நிதர்சனமான உண்மை. மிக ஒரு கடுமையாக நடந்து கொள்கிற அல்லது மீண்டும் அதை இரும்பு கொட்டையாக மாற்றக்கூடிய அளவுக்கான ஒரு தலைமை வேண்டும் என்பது பிஜேபியின் எண்ணம். ஜெயலலிதா அவர்கள்
இனி மீண்டும் பிறந்து வரப்போவதில்லை. அப்படிப்பட்ட சூழலிலே சசிகலா பொருத்தமானவர். அவர் வந்து 33 ஆண்டு காலமாக அதிமுகவை பற்றி நன்கு அறிந்தவர். அதுவும் குறிப்பாக அதிமுகவிலே பெண்கள் தலைமை என்பது எப்போதுமே அந்த கட்சிக்கு அது வந்து இயல்பாக ஒரு பொருந்தி வரக்கூடிய ஒரு விஷயம்தான். எம்ஜிஆர் அவர்கள் இருந்தபோதும் பெண்களின் ஓட்டு வங்கி என்பது மிக மிக அதிகம் அதிமுகவுக்கு. இன்றைய தேதியிலே அது மிகவும் குறைந்திருக்கிறது. அதிமுகவின் அந்த மேஜர் காஸ்ட் காம்போசிஷன், அதாவது சமூகங்களின் பங்களிப்பு, ஒரு கட்சியின் வளர்ச்சியிலே சமூகங்களின் பங்களிப்பு மிகவும் முக்கியம். அந்த மாதிரியான ஒரு பெருஞ்சாதி அரசியலை நீங்கள் எடுத்து பார்த்தாலும் இப்போது அது மிகவும் பலவீனமாக இருக்கிறது. குறிப்பாக அதிமுகவின் பேக்கிங் கம்யூனிட்டியான முத்தரையர்கள் இப்போது வந்து அதிமுகவை விட்டு வெகு தூரம் விலகி இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட நிலைமையெல்லாம் யோசித்து தான் வந்து பாரதிய ஜனதா அதை சொல்கிறது. அதாவது முக்கலத்தோர் இல்லை, எந்த ஒரு சமூகமாக எடுத்துக்கொண்டாலும் அதில் உள்ஜாதி அரசியல் இருக்கும். அது அனைவருக்குமே தெரிந்த ஒரு விஷயம்தான். முக்கலத்தோரிலும் அது உண்டு. இதில் வந்து செம்பிய மறவர்கள், ஆப்ப நாட்டு மறவர்கள், இப்படி கொண்டையங்கோட்டை மறவர்கள் என்று அதிலே ஒரு தனியான ஒரு அமைப்பு உண்டு. இதில் இந்த செம்பிய மறவர்கள் வந்து எண்ணிக்கையிலும் ஜாஸ்தி, அவர்கள் வந்து தென்பகுதியிலே மிகவும் அதிகம், தென் மாவட்டங்களிலே. அந்த அரசியல் வந்து சசிகலாவுக்கு எப்போதுமே சாதகமாக இருந்தது. இன்னும் சொல்லப்போனால் அவர்களில் பலர் சில சில காரணங்களுக்காக கட்சியை விட்டெல்லாம் விலக்கி வைத்த போது சசிகலா அவர்கள் தான் தலையிட்டு அவர்களை காப்பாற்றினார். இதெல்லாம் வந்து 90களின் சரித்திரம் தான். 90-95 இந்த காலகட்டத்தின் சரித்திரம் தான். அது அதிமுகவில் இருக்கின்ற சீனியர்களுக்கு நன்றாக தெரியும். எனவே ஒரு குறிப்பிட்ட சமூகம், ஒரு 60 தொகுதிகளிலே மிக வலிமையாக இருக்கிற சமூகம், அது சசிகலாவுக்கு நன்றி கடன் பட்டிருக்கிறது. அவர்கள் வந்து இவர் எப்போது வெளியே வருவார்கள் என்றுதான் காத்திருந்தார்கள். வந்தவுடனே அணி திரள்கிறார்கள். நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் 4 ஆண்டு ஒருவர் வந்து பொது வாழ்க்கையிலேயே இல்லை, அரசியலிலும் இல்லை. ஆனால் 4 ஆண்டு கழித்து அவர் வந்த ஒரு வாரத்திற்குள்ளேயே இவ்வளவு பெரிய ரேலியிங் நடக்கிறது. அவரை சுற்றிய அணிவகுப்பு நம் கண்முன்னே தெரிகிறது. அரசியல் அணிவகுப்பு நம் கண்முன்னே தெரிகிறது. அப்படி இருக்கும்போது த மோஸ்ட் பவர்ஃபுல் லேடியாக அதிமுகவில் இருந்தவர் மீண்டும் அந்த நிலைமைக்குத்தானே அவர் உயர்கிறார். ஏன் இந்த கேள்வி கேட்குறேன்னா, நீங்கள் தொடக்கத்தில் ஒரு விஷயம் சொன்னீங்க, அதாவது என்னென்னா அவங்க சிறைக்கு போகிறதுக்கு முன்னாடி அவங்க பிஜேபியை கடுமையாக எதிர்த்தாங்க, அவங்க இப்போவும் அதை செய்கிறதுக்கு ரெடியாக இருப்பாங்க அப்படின்ற மாதிரி சொன்னீங்க இல்லையா. இப்போ பிஜேபி வந்து சசிகலா அவர்கள் அதிமுகவை டேக் ஓவர் பண்ணுறதை விரும்புனாங்கன்னா இவங்க எதுக்கு பிஜேபி கூட சண்டை போடணும், அவங்க பிஜேபியோட கைகோத்து போயிடலாமே. அதான் ஒரு முரணாக இருக்கு, அதான் கேட்டேன். அது முரண் இல்லை, அரசியல் ரீதியாக வந்து சில நேரங்களில் வியூகங்கள் தான் ஒன்றுக்கொன்று முரணாக தெரியும். ஆனால் வந்து வெற்றிக்கு சில சூத்திரங்கள் தேவைப்படும். ஆக அரசியல் என்பது எது வேண்டுமானாலும் நடக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். எனவே அந்த மாதிரியான சமரசங்களுக்கெல்லாம் இடம் இருக்கும் என்று தான் நான் நினைக்கிறேன். ரொம்ப நன்றி சார். உங்கள் பிஸியான டைமில் எப்போவும் போல ஒரு நல்ல ஒரு எனக்கு இன்டர்வியூ கொடுத்துக்கு ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ.